இந்த காலை வேளையில் தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நான்காவது மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தையும் தேவன் காணும்படியான ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம், கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார், நம்மை நடத்துகிறவராக இருந்தார், நமக்கு ஆலோசனை தருகிற நல்ல எபனேசராக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினாரே, அந்த தேவனுக்கு எல்லாரும் இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த காலை வேளையில் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் நடுவிலே வசிக்க விரும்புகிறவரே, இந்த காலை வேளையில் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம், உம்மை ருசிக்க வந்திருக்கிறோம், உம்மை அனுபவிக்க வந்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே தேவன் இந்த காலை வேளையில் அசைவாடுமாண்டவரே, நம்முடைய தெய்வீக பிரசன்ன தெய்வீக ஆளுகையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் கர்த்தர் ஆட்கொள்ளுவாராக. ஆண்டவரே, சர்வ வல்ல தேவனுக்கு முன்பாக இந்த காலை வேளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் பணிந்து குனிந்து ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க, தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீராய் இருக்கிறவர், எங்களுடைய தாகம் தீர்க்கிற ஊற்றாய் இருக்கிறவர், எங்கள் ஆலோசனை கர்த்தர், எங்களை ஆளுகை செய்கிறவர், இந்த காலைவெளி எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீர். நம்முடைய வார்த்தையின்படியே தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினியாய், பெருங்காற்றாய், பெருமழையை போல இந்த காலை வெளி எங்கள் நடுவில் கர்த்தர் வல்லமையான காரியங்களை நடப்பிக்க ஆசையோடு நீங்கள் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் ஆசையோடு, சந்தோஷத்தோடு, பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தை, ஒரு ஆராதனையின் அனுபவத்தை இந்த காலை வெளியிலே எங்களுக்குள்ளே கர்த்தர் வைப்பீராக. எங்கள் துள்ளங்கள், எங்கள் உள்ளங்கள் துள்ளட்டும் இந்த காலை வெளியிலே. தேவனுடைய பிரசன்னத்தினாலே எங்கள் இருதயங்கள் கழிகூர்ந்து தேவனை உயர்த்தட்டும், ராஜாவுக்கு கனத்தை கொடுக்கட்டும். ஐயா, இந்த காலை வெளியிலே கர்த்தர் ஆண்டவரே ஒரு மாபெரும் மாற்றத்தை எங்களுக்குள்ளே நீர் வைப்பீராக. நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவனாய் இருந்தும் எங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறீரே. நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருந்தும், நீர் பராக்கிரமுள்ள தேவனாய் இருந்தும் நம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற எங்கள் நடுவிலே ஆளுகை செய்ய விரும்புகிறவரே, இந்த காலை வேளையிலே எங்களையே நாங்கள் பலியாக தந்து இந்த தேவனை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். இந்த காலை வேளை நாங்கள் வேறு எதையும் நினைக்காதபடி, வேறு எதையும் நாங்கள் யோசிக்காதபடி எங்கள் தேவ முகத்தை மாத்திரம் நாங்கள் பார்த்து, ஆண்டவரை மாத்திரம் நாங்கள் ஆராதித்து மகிழ, எல்லாரையும் பிரசன்னத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஐயா. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், வல்லமையால் எம்மை நிறைத்து செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே இனை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்று.
யோசனை கற்றே என்னை ஆளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரற்று நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்று நீரே, பெருமழை போ அக்கினியும் நீரே, பெருங்காற்று நீரே, பெருமழை போலவே உம்மாவியை போற்றும். வாரும் தூய பிரசனத்தை வாசிக்கிறோ, வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் அப்படிய கரங்களை உயர்த்தி உம்முடைய வல்லமையால் எங்களை நிறைத்து இந்த காலை வெளியில் எங்கள் கர்த்தர் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்வீராக ராஜா. நம்முடைய தெய்வீக வல்லமை எங்கள் எல்லாரையும் நிரப்பணுமே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளையும் ஒரு வாரத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறேன். அவருடைய கிருபை பெரியது. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய புதிய கிருபையினால இந்த காலை வெளியில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைக்கும்படியாக ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே இந்த காலை வெளியுடைய தெய்வீக பிரசன்னம் எல்லார் மேலும் நிறைவாய் வந்து இறங்கட்டும். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனை நாங்கள் ஆராதிக்க கிருபை தாருமாண்டவரே. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உண்மையாய் இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் பாராட்டின, கர்த்தர் நடத்தின, கர்த்தர் ஆண்டவரே காண்பித்த எல்லா காரியங்களையும் எண்ணி பார்த்து ஒரு நன்றி உள்ள இதயம் எழும்பட்டும். ஆண்டவரே உண்மையாய் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்றுவரை ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். ஒரு புது பலனை கர்த்தர் தருவாராக. புது அபிஷேகத்தினால நிரப்புங்க. வரங்களினால் எங்கள் பிள்ளைகளை அலங்கரிங்க. ஆண்டவரே ஆராதிக்கும் பொழுதே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், துக்கங்கள் மாறி சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே உம்முடைய காரியங்களை கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த காலை வேளையில் எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வாரும். ஒருவரையும் விடாதீங்கப்பா. புதிய நபர்கள் இந்த காலை வேளையில் வந்து எங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள ஆண்டவரே செயல்களை காணவும். கர்த்தர் கிருபை தாரும். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள் இருதயங்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாம மாத்திரம் இந்த காலை வேளை உயர்த்தப்படுவதற்கு எங்களை கல்வாரி அண்டையிலே பலியா எங்களை கொடுக்கிறோம். இந்த ஆராதனையுடைய துவக்க முதல் முடிவு மட்டும் நீங்க பிரசன்னராயிருந்து உங்க விருப்பம் போல எங்களை ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசு அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம்.
இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்நாளில் இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் காண செய்து தேவனை துதிப்பதற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே துதி சற்றிடுவோம் என்றுமே அந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதவசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆகவே ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏனென்றால் செற்றிலிருந்த நம்மை தூக்கி எடுத்தவர், மீட்டெடுத்தவர், நம்முடைய காயங்களை ஆற்றினவர், நமக்கு விடுதலை தந்தவர். அந்த தேவனை சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? கஷ்டங்கள் நஷ்டங்கள் சொல்லிடும் வேளையில் சொல்லிடா பலன் அளிப்பார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூடும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். திகையாதே கலங்காரவன் திக்கச்சோராக விடா, பயப்படாதே. சிறு மந்தை என்று அழைத்தவர் வாரில் நம்மே கணவர். பயப்படாதே சிறு மந்தை என்று அழைத்தார் வாரில் நம்மே கணவர். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை ஸ்துதிம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சியடைந்தாலும் பங்கம் வராது கப்பா,
திவ்ய நாமத்தை துன்பம் சூடும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவோ, நன்றியோடு நான் பாடிடுவோ. சியோனில் ராஜனாய் சீக்கிரமே சியோனில் சேர்த்திடுவார், சியோனில் ராஜனாய் சீக்கிரம் வந்து சியோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் நாளில் மகிமையின் சாயல் அணிவோ, மன்னவன் இயேசுவை சந்திக்கும் நாளில் மகிமையின் சாயல் அணிவோ. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூடும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோ, நன்றியோடு நாம் பாடிடுவோ. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூடும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோ, நன்றியோடு நாம் பாடிடுவோ. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். எத்தனை பேர் ருசித்திருக்கிறீங்க? ருசித்தவங்கெல்லாம் கைகளை உயர்த்தி தேவன் நல்லவர்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையை நினைக்க நினைக்க எவ்வளவு சொல்லி கர்த்தரை துதித்தாலும் அது போதாது, ஈடாகாது, இணையாகாது. ஆகவே எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை மகிழ்ந்து பாடு. அல்லேலூயா. புகழ்ந்து பாடு. அல்லேலூயா. சேர்ந்து பாடு, போற்றி பாடு, துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா, ஆமேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் இணைந்து ஆராதிப்பலாமா? கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஒரு விச கத்த நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, போற்றி பாடு அல்லேலூயா, அல்லேலூயாமே. துதித்து பாடு அல்லேலூயா, கழித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள்,
அவர் கிருபை என்று உள்ளது. அம்மே வானங்களை விரித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. சூரியனை நெறித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. சந்திரனை படைத்ததாரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். செங்கலாலே பிளந்தவாரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அரசர்களை அழைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தேசத்தை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். செங்கலாலே பிளந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அரசர்களை அழித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தேசத்தை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்வில் நினைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. விடுதலை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஆகாரம் தருபவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பரத்தின் தேவனாய் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தாழ்வில் நினைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. விடுதலை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஆகா தருபவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பரத்தின் தேவனாய் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 தேவனுடைய நாமம் உயர்ந்த நாமம். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், தேவன் எவ்வளவு பெரியவராயிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாதனை நம்முடைய வாழ்க்கையில செய்தாரே அந்த தேவனுக்கு. இந்த காலை வேளையில இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த ஒரு இதயத்தோடு, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி பலிகளை செலுத்துகிறேன், என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நான் ஆராதித்தாலும் போதாது,
ஏனென்றால் என் இயேசு எனக்கு அப்படிப்பட்ட நல்லவராக இருந்தீர், அப்படிப்பட்ட வல்லவராக இருந்தீர், அப்படிப்பட்ட பெரியவராக இருந்து எனக்கு பெரிதானவைகளை நடத்தி காண்பித்து எங்கள் என் கண்கள் கண்டு நன்றி சொல்ல வைத்தவர் நேரப்பா. உம்மை நன்றியோடு பாடுகிறேன் என்று சொல்லி சேர்ந்து பாடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசு.
சிறுவை தாங்கினதே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் சிறுவை தாங்கினதே. இயேசுவை போல நல்லவர் யாரும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையை நாம கேட்போமானால் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நடந்து வந்த பாதை கரடு முரடானது, நான் கடந்து வந்த பாதை வனாந்திரம் போல வேதனை மிகுந்ததா இருந்தது. ஆனா ஒண்ணு நிச்சயம், அந்த பாதையில கர்த்தர் உங்களோட கூட இருந்தார். அந்த பாதையில கர்த்தர் உங்களோட நடந்து வந்தபடியினாலதான் இன்னைக்கு இது வரைக்கும் கொண்டு வந்து இன்னைக்கு கர்த்தரை பாட வைத்திருக்கிறார், இன்றைக்கு கர்த்தரை துதிக்க வைத்திருக்கிறார். அந்த தேவனை பார்த்து சொல்லுவோமா, என் பலன் நீங்க தான்ப்பா, உண்மையில நான் அன்பு கூறுவேன், கர்த்தாவே என் பலனே உண்மையில் அன்பு கூர்ந்துடுவேன், என் துருகமும் நீர், என் கேடகம் நீர், என் இரட்சண்ய கொம்பும் என்னுடைய அடைக்கலமா இருக்கிற தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அப்படியே உணர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோமா. கர்த்தாவே என் பலனே உண்மையில் அன்பு கூர்ந்துடுவேன். செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவே, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புதிய கிருபை நூறை விடமே, புதிய கிருபை நூறை விடமே, கர்த்தாவே என் பலனே சாத்
சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதகாலமு ஜெயம் எடுப்பேன், சதகாலமு ஜெயம் எடுப்பேன், பலனே உன்னில் அன்பு கூர்ந்திடுவேன், எனக்கு தந்து நீதியின் சாழ்வாய் எனக்கு தந்து உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன். இவரை போல ஒருவர் அந்த பூலோகத்தில் நாம் பார்க்க முடியாது. அவ்வளவாய் நம்மை நேசித்தவர். நாம் நம்முடைய காரியங்களை யோசிப்பதை திட்டமிடுவதை விட ஆண்டவர் நம்முடைய காரியங்களில் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் பார் சொல்ல, எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர், சொன்னதை செய்கிற வரைக்கும் என்னை கைவிடாதவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி சேர்ந்து ஆராதிக்கலாமா? கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, கத்திரனக்காய் கத்திரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கத்திரனக்காய் கத்திரனக்காய் மலைகளை பெயர்த்தாரே, கத்திரனக்காய் கத்திரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலைநிற்குமோ என்ற பயமும் இல்லை, நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலைநிற்குமோ என்ற பயமும் இல்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, கத்திரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கத்திரனக்காய் கத்திரனக்காய் மலைகளை பெயர்த்தாரே, கத்திரனக்காய்
என்னை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என்னை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி, எனக்காக மலையே நின்னாலும் என் கர்த்தர் பெயர்த்து எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவன் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மலைகளையும் பெயர்த்து எனக்கு வெற்றியை கொடுக்கிற சர்வ வல்லவரே உமக்கு மகிமாய். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று அபிஷேகம் என் தலை மேலே, அவையானவர் எனக்குள்ளே முழங்குவேன் சுவிசேஷத்தை. சிறுமைப்பட்ட அனைவருக்கும் இந்த இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன். அபிஷேகமின் தலைமையில் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு நாளிலே நான் இதயம் நொறுக்கப்பட்டவனாயிருந்தேன். இன்றைக்கு என்னை சுற்றி எத்தனையோ பேர் இதயம் நொறுக்கப்பட்டவர்கள் ஏராளம். அவங்களுக்கு உடைய வார்த்தையை கொண்டு காயம் கட்டுவேன். தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் பெறப்பட்ட மக்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உதவியான பாத்திரமாக நான் இருப்பேன். சிறைப்பட்டவர்கள் ஆயிரம் பலவித காரியங்களில் இன்றைக்கு சத்துரு சிறைப்பட்டு வைத்திருக்கிறான். அவங்கெல்லாம் விடுதலை பெறணுமே, கட்டவிழ்க்கணுமே, கட்டவிழ்க்கப்படணுமே, கட்டுகளை உடைக்கணுமே, இயேசுவின் வல்லமை தேசத்துல இறங்கணுமே என்ற தாகத்தோடு எதிர்பார்ப்போடு அந்த பாடலை எப்படியே நாம் பாடி உண்மையாய் கர்த்தரை நாம் ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் என் தலை மேலே, அவியானவர் எனக்குள்ளே. பிள்ளைகள் மேலே இறங்கட்டும்.
மீண்டும் இழந்து போனதை திரும்ப தருகிறவர். எங்க பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்து போனாங்களோ ஆவிக்குரிய நிலைமையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாக கர்த்தர் இறங்கி வருவாராக. எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. எல்லாரும் சொல்லுங்க, கட்டவிழ்கனு கட்டவிழ்கனு கட்டுகளை அழுக்கனு. யாஸ், கட்டவிழ்கனு கட்டவிழ்கனு கட்டுகளை உடைக்கனு. அபிஷேகம் இன்மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் இன்மேலே. ஓடிய நதி இந்த காலவெளி ஒவ்வொருவருக்குள்ளும் அபிஷேக நதி கலந்து போவதாக. ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகமேன் தலை மேலே ஆவியானவர் எனக்குள் எல்லார் மேலும் துதி என்னுடை போற்றனுமே. ஒடுங்கின ஜனத்திற்கு துதி என்னுடை போற்றனுமே. ஒடுங்கின ஜனத்திற்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அலங்கரியுடைய போற்று எனக்குள்ள தேவனை துதிக்கிற துதி, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையின் வல்லமாய் ஜனங்கள் மேலே இந்த காலை வேளிலே நதியா இறங்கட்டும். எனக்குள்ளே அபிஷேகமேன் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே துதி என்னுடை போற்றனுமே. ஒடுங்கின ஜனத்துக்கு துதி என்னுடை போற்றனுமே. ஒடுங்கின ஜனத்துக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகமேன் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகமேன் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்கனு கட்டவிழ்கனு கட்டுகளை உடைக்கனு. உடைங்க உடைங்க இயேசுவின் நாமத்தினால் கட்டுகள் எல்லாம் கலன்று விழுவதாக. அபிஷேகம் என்மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என்மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகமேன் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம் இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம்
நாமத்தினால் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேக என் மேலே ஆவே ஆரவ எனக்குள்ளே அபிஷேக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காலவெளியில் எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ஆண்டவரே ஒரு காலத்தில் உமக்காக நான் எழுந்து பிரகாசித்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு மங்கி போயிருக்கு. உமக்காக ஓட முடியாமல், உமக்காக செயல்பட முடியாமல் என்னை தடுக்கிற, என்னை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இந்த காலை வேளையில் என்னை விட்டு அகன்று போகணும். நீ ஆதியில் செய்த கிரியைக்கு திரும்ப என் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தாயே, தேவனுக்காக ஓடினாயே, தேவனுக்காக பிரயாசப்பட்டாயே, ஆனா இன்னைக்கு அமைதியா ஒரு மூலையில ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறையே, உன்னை கர்த்தர் மீண்டும் தட்டி எழுப்ப விரும்புகிறார். உன்னை அப்படியே விட்டுவிட என் ஆண்டவர் விரும்பவில்லை. உன்னை அப்படியே என் தேவன் விட்டுவிட விரும்பவில்லை. மறுபடியும் தூக்கி எடுக்க அன்பாய் வந்திருக்கிறார். மறுபடியும் தூக்கி எடுத்து தம்முடைய கரங்களிலே பயன்படுத்த தேவன் இயக்கத்தோடு வந்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் மறுபடியும் தூட்டி தூக்கி எடுத்து கண்மலையின் மேல வைத்து உன்னை பிரகாசிக்க வைப்பார். உன் விளக்கை, மங்கி போன உன் விளக்கை ஒருவேளை அணைஞ்சு கூட போயிருக்கலாம், அணைஞ்சு போனத மறுபடியும் தீபம் ஏற்ற என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர். எதிலிருந்தெல்லாம் தூரம் போயிருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும். ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டோரே உம்முடைய அன்பை விட்டு பிரித்த காரியங்களை இன்னைக்கு நான் விட்டுவிட தீர்மானம் பண்ணுகிறேன். உம்முடைய அன்புக்கு எந்த காரியம் தூரமாய் போக என்னை செய்ததோ இன்னைக்கு இனி அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நிறைய நேரங்களை நாம நினைக்கிறோம், என் சரீரத்திலேயும் சுகம் இல்லை, என்னுடைய ஆத்மாவிலும் சுகம் இல்லை, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருப்பதே எதுக்கு தெரியுமா? அவருக்கு நீ தேவை. அவருடைய சித்தம் உன் மூலமாக தான் நிறைவேறணும். ஒன்ன நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருடைய தூதர்களை வச்சு ஒரு நிமிஷத்துல செய்ய அவரால் முடியும். ஆனா ஏன் அதை செய்யலன்னா, அவருடைய பிள்ளைய கொண்டுதான் கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்கு தான் நம்மை பேரிட்டு அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் சமூகத்தில் உனக்கு நேசம் உண்டு. உலகத்தில் உன் குடும்பத்தில் கூட உன் மேலே நேசம் பாராட்டாமல், பாசத்தை காட்டாமல் இருக்கலாம், ஆனால் நேசரிடத்தில் நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு, எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது. இந்த காலையில் அந்த தேவன் உன்னை அன்பாய் மறுபடியும் அணைத்து கொள்ள விரும்புகிறார், அன்பாய் மறுபடியும் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஒரு ஒப்பு கொடுத்து பார், உன்னுடைய துன்பம் எல்லாம் நீங்கும், உன்னுடைய துயரம் எல்லாம் நீங்கும். அதற்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். அதை துன்பம் வருதே, துயரம் வருதே, நெருக்கம் வருதே, அதை பார்க்காதீங்க. அதன் நடுவில் இயேசுவை பார்த்து ஓட தீர்மானம் பண்ணி செயல்பட ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உன் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உன் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே,
என் தெய்வமே என் இயேசுவே சொல்லுங்க நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசம் உண்டு பாசம் உண்டு இரக்கம் உண்டு உம் பாதத்தில் நேசம் உண்டு பாசம் உண்டு இரக்கம் உண்டு உம் பாதத்தில் நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே சுவே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே அடைக்கலம் அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே உண்மையுள்ள மனதோடு என் இயேசுவின் உரிமையோடு உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் வேறு யாரும் அல்ல வேறு எவருக்கு இடம் இல்ல இயேசுவை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் துன்பம் நீங்கும் துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் உம் பாதத்தில் துன்பம் நீங்கும் துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் உம் பாதத்தில் நேசிக்கிறேன் ஐ லவ் யூ ஜீசஸ் ஓவே என் இயேசுவே எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மை நான் நேசிக்கிறேன் எல்லாரை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் என் இயேசுவே வியாதி நீங்கோ வறுமை நீங்கோ பாரம் நீங்கோ உம் பாதத்தில் வியாதி நீங்கோ வறுமை நீங்கும் பாரம் நீங்கோ உம் பாதத்தில் நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே உங்க ஒரு கையை உங்க இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க ஒரு கையை உயர்த்தி ஐயா உம்மை மட்டும் நேசிக்க எனக்கு கிருபை தாரும் எனக்கு வந்த எதுவும் மேல அல்ல எனக்கு கொடுத்த திறமையின் மேல அல்ல எனக்கு கொடுத்த வசதியின் மேல அல்ல உம்மை மாத்திரம் எனக்கு கொடுத்ததே நீங்க தான்பா உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் எப்ப நேசிப்பேன் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நேசிப்பேன் மகிழ்ச்சி வந்தாலும் நேசிப்பேன் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உம்மை நேசிப்பேன் ஏனென்றால் அந்த நேசித்து அவர் பாதத்தில் அமரும் பொழுது என் துன்பம் துயரம் எல்லாம் நீங்கிவிடும் நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே
பிதாவா, உங்க நேசம் பெரியது. எல்லா நேசமும் என்னை ஏமாற்றும், எல்லா நேசமும் என்னை வஞ்சிக்கும், எல்லா நேசமும் மாய்மாலமானது. ஆனா இயேசுவின் நேசம் மாத்திரம் உண்மையானது. உங்க துக்கம் நீங்கணுமா, உங்க துயரம் மாறணுமா, அவருடைய பாதத்துல சரணடைஞ்சு ஆண்டவர் சொல்லுங்க, உண்மை மாத்திரம் நேசிப்பேன், இனி வேற எது மேலையும் போக மாட்டேன், இனி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எவருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை, இயேசுவின் ஆலோசனை என்னை வழி நடத்தும், இயேசுவின் ஆலோசனை என்னை கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தும். கரங்களை உயர்த்தி இன்னைக்கு என் இறுதி உண்மை நேசிக்கட்டும், இன்னைக்கு மாத்திரம் இல்லை இன்னையிலிருந்து என் நேசம் முழுவதும் இயேசுவுக்காக இருக்கணும், என் அன்பு முழுவதும் இயேசுவுக்காக இருக்கணும், 100%, அறகுறையா இல்லப்பா, 50% இல்ல, 70% இல்ல, 90% இல்ல, 100%. I love you. சொல்லுங்க, I love you. நான் உம்மை நேசிப்பேன். உலகத்துல நேசம் எல்லாம் ஏன் உன்னை நேசம் காட்டி உன்னை ஏமாத்துச்சு, இன்னும் அதன் பின்ன ஓடாத, இன்னும் சத்துரு வலைய விரிப்பான், நம்பி ஏமாந்து உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே. இயேசுவின் அன்பு மாத்திரம் தான் நிரந்தரமானது, அதுதான் உன்னை வாழ வைக்கும், அதுதான் உன்னை வாழ வைக்கும். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ தூரம் போனால கர்த்தர் உன்னை விடல, ஏன் தெரியுமா, அவருடைய நேசம் பெரியது என்பதை உனக்கு காட்டுதான். நீ தூரம் போனால் அவர் உன்னை விடல, மறுபடியும் மறுபடியும் உன்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நன்றி இயேசுவே. பிசாசு நேசத்தை எங்கேயோ கொண்டு போவான், மனிதர்களை காட்டி நேசத்தை கொண்டு போவான், பணத்தை காட்டி நேசத்தை கொண்டு போவான், ஆஸ்திகளை காட்டி நேசத்தை கொண்டு போக பாப்பான். விடாத, பிசாசுக்கு இடம் கூடாத. அப்படி வரும்போது சொல்லு, இதெல்லாம் எனக்கு அற்பமானது, இயேசுவை மட்டும்தான் நான் நேசிப்பேன், இயேசுவுக்கு மட்டும்தான் என் இதயத்துல இடம், இயேசுவுக்கு மாத்திரம் என் வாழ்க்கையில இடம். நின்று தைரியமா நின்றுவாரு. தானியேலை தூக்கி எடுத்தவர் உன்னை தூக்கி எடுப்பா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே போட்டபோது ஒரு சேதமும் அணுகாமல் காத்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் மேல நேசவத்தி காரியங்களை அவருக்காக செஞ்சுவார். சிங்கமே வந்தாலும் உன்னை ஒண்ணு செய்யாது, வாயை கத்தர் கட்டி போட்டு விடுவார். சர்வ வல்ல தேவன் நம்முடைய தேவன். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களை கத்த நேசித்து எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறேன். உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் பிரசன்னத்தின் வல்லமையினால் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கத்த நிரப்புங்க. இன்னும் ஆவியானவர் இடைப்பட்டு எங்கள் பிள்ளைகளை சீர்படுத்த விரும்புகிறீர். எங்களை பிள்ளைகளை கத்த ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன். எங்க பிள்ளைடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு அதை எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கத்த செய்யும். உண்மை மாத்திரம் நாங்கள் 100% நேசிக்க கிருபை தாரும். எல்லா சூழ்நிலையிலும் நேசிக்க கிருபை தாரும். உண்மை நேசிக்கும் போது உண்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கத்த காண்பிப்பீராக. தொடர்ந்து ஆவியானவர் வழிநடத்த எங்களோடு கூட பேசும். வார்த்தை கொண்டு கர்த்தர் இடைபடுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.